தாவீதின் மூன்று பராக்கிரமசாலிகள். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன: தக்கமோனியின் குமாரனாகிய யோசேபாசபெத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏசினி ஊரானவன். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதாவின் மகன் எலையாசார் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோட இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகளில் ஒருவனாய் இருந்தான். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ள மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். சிறு பயிறு நிறைந்த வயல் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவருக்குள்ளே இந்த மூன்று பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். தாவீதின் பராக்கிரமசாலிகளை பற்றி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் தாவீதுக்கு தேவைப்படும் போது அவருக்கு விசேஷித்த உதவிகளை செய்ய வருவார்கள். தாவீது தன்னுடைய மேன்மைக்காகவும் மகிமைக்காகவும் பேர் பிரஸ்தாபத்திற்காகவும் இந்த பராக்கிரமசாலிகளுக்கு விசேஷித்த பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். இவர்கள் விசேஷித்த யுத்த பயிற்சிகளையும் பெற்றிருக்கிறார்கள். தாவீதின் பராக்கிரமசாலிகளான 37 பேரை பற்றிய விவரம் வருமாறு: அதீனோ ஏஸ்னி ஊரானவன், எலையாசார் தோதாவின் குமாரன், சம்மா ஆகேயின் குமாரன், அபிசாய் யோவாபின் சகோதரன், பெனாயா யோய்தாவின் குமாரன், மேலும் 32 பேர். அதீனோ தக்கமோனியின் குடும்பத்தை சேர்ந்தவன். இவன் தாவீதின் பராக்கிரமசாலிகளில் சிறந்தவன். மறுபெயர் யஷோபியாம், அம்மோனியன். பராக்கிரமசாலிகளில் அதிக பராக்கிரமம் செய்தவன். அவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான். அதீனோ என்னும் பெயருக்கு அணிகலன் என்று பொருள். ஒரு யுத்தத்தில் இவன் மட்டும் 800 பேரை கொன்று போட்டான். 1 நாளாகமம் 11:11 வசனத்தில் 300 பேர் என்று உள்ளது. இதை 800 பேர் என்றே வாசிக்க வேண்டும். அபிசாய் 300 பேரை கொன்றான். ஆனாலும் அபிசாய் அதீனோவை விட பெரியவன் அல்ல. தாவீதின் பராக்கிரமசாலிகள் அவருடைய சேனையில் உள்ள மற்ற யுத்த வீரர்களுக்கு முன்மாதிரிகளாகவும் எடுத்துக்காட்டுகளாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தாவீதின் பராக்கிரமசாலிகளைப் போல தைரியமுள்ளவர்களாயும் பராக்கிரமம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். தாவீதின் பராக்கிரமசாலிகள் விசேஷித்த திறமை உள்ளவர்கள். இவர்கள் தங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்கு விசேஷித்த பயிற்சிகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் விசேஷித்த பிரகாரமாக தங்களுடைய திறமைகளையும் பராக்கிரமங்களையும் வெளிப்படுத்துகிறார்கள். தாவீது ராஜாவை இஸ்ரவேல் தேசத்தின் சிங்காசனத்தில் அமரச் செய்வதற்கு அவருடைய பராக்கிரமசாலிகள் முக்கிய காரணமாய் இருந்தவர்கள். அவர்கள் தாவீதின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள். தாவீதின் ராஜாசனத்திற்கு விரோதமாக யாரும் கலகம் பண்ணாதவாறு அவருடைய பராக்கிரமசாலிகள் தேசத்திலே ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் நிலைநிறுத்துவார்கள். தாவீது யுத்தங்களுக்கு போகும்போது அவருடைய பராக்கிரமசாலிகளும் அவரோடு கூட யுத்த களத்திற்கு போவார்கள்.
யுத்தங்களிலே தாவீதுக்கு வெற்றி கிடைக்க அவருடைய பராக்கிரமசாலிகள் அவருக்கு உதவியாயிருப்பார்கள். இவர்கள் மூலமாய் இஸ்ரவேலின் எல்லைகள் எல்லாம் விஸ்தாரமாயிற்று. கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவர்கள் மத்தியிலே உண்மையான வீரம் இருக்கும். அவர்கள் கர்த்தருக்காகவும் இஸ்ரவேல் தேசத்திற்காகவும் பக்தி வைராக்கியமாய் இருப்பார்கள். தாவீதின் சேனையில் சேர்ந்திருக்கிற சாதாரண யுத்த வீரர்களும் பராக்கிரமசாலிகளின் விசேஷித்த வீரத்தையும் திறமையையும் பலத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்து தாங்களும் அவர்களைப் போல பராக்கிரமசாலிகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தாவீது கர்த்தரை துதித்து சங்கீதங்களை பாடுகிறார். தேவாலயத்தின் ஊழியத்திற்காக காணிக்கைகளை கொடுக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1,000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5,000 தாலந்து பொன்னையும் 10,000 தங்க காசையும் 10,000 தாலந்து வெள்ளியையும் 11,000 தாலந்து வெண்கலத்தையும் 100,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். 1 நாளாகமம் 29:6-7. இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும் பயமும் கர்த்தரிடத்தில் பக்தியும் அதிகரித்த போது அவர்கள் மத்தியிலே சரீர பலமும் பராக்கிரமமும் அதிகரிக்கிறது. மனுஷருடைய ஆத்மா பலப்படும் போது அவர்களுடைய சரீரமும் பலப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்குள் பக்தி வைராக்கியமாய் இருக்கும்போது அவர்கள் தங்கள் தேசத்திற்கும் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்கள். தாவீதின் பராக்கிரமசாலிகள் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது பிரிவில் 3 பராக்கிரமசாலிகளின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய விவரம் வருமாறு: அதீனோ, அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலையசார், ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். தாவீதின் பராக்கிரமசாலிகள் செய்த சாகசங்களும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் பெலிஸ்தருக்கு விரோதமான யுத்தங்களிலே தங்களுடைய பராக்கிரமங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதீனா 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்டவன். இவன் ஏசினி ஊரானவன். அதீனோவுக்கு 2வது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலையசர் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தவன். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ள மட்டும் பெலிஸ்தரை வெட்டினவன். எலையாசார் என்னும் பெயருக்கு தேவன் உதவி புரிகிறார் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் எலையாசார் என்னும் பெயரில் 7 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: தோதோவின் குமாரன், ஆரோனின் குமாரன், 2வது பிரதான ஆசாரியன், சாமுவேலின் காலத்தில் இருந்த ஆசாரியன், மகேலியின் குமாரன், நெகேமியாவின் காலத்தில் இருந்த ஆசாரியன், ஒரு லேவியன், யோசேப்பின் முன்னோர்களில் ஒருவன். தோதோ என்னும் பெயருக்கு நேசம் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் தோதோ என்னும் பெயரில் 3 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: எலையாசாரின் தகப்பன் எல்கானானின் தகப்பன், இசக்கார் கோத்திரத்தின் மனுஷன். அகோயியன் என்பது அகோயியின் குடும்ப பெயர். இவர்கள் பராக்கிரமசாலிகள். இவர்களில் 4 பேர் தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். இவன் ஏராளமான பெலிஸ்தரை வெட்டினான். அதனால் அவனுடைய கை அவனுடைய பட்டயத்தோடே ஒட்டி கொண்டது. கோலியாத் இஸ்ரவேலரை நிந்தித்தது போல எலையாசார் பெலிஸ்தரை நிந்திக்கிறான். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணாமல் ஓடிப்போகிறார்கள். எலையாசாரோ எழும்பி நின்று பெலிஸ்தரை வெட்டுகிறான். பெலிஸ்தர் எலையாசாரின் வீரத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். எலையாசாரின் கை சலித்து போயிற்று. ஆனாலும் அவன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ள மட்டும் பெலிஸ்தரை வெட்டுகிறான். தன்னிடத்தில் பலம் இருக்கும் வரையிலும் அவன் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். விசுவாசிகளாகிய நாம் தாவீதின் பராக்கிரமசாலிகளைப் போல கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக சேவை செய்ய வேண்டும் என்னும் ஆர்வமும் உறுதியும் நம்முடைய மனதில் நிலைத்திருக்க வேண்டும். மாம்சத்தில் பலவீனமும் களைப்பும் சலிப்பும் ஏற்பட்டாலும் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும். எலையாசாருடைய கை சலித்து போனாலும் அவன் பட்டயத்தை கீழே போடவில்லை. சலித்து போன கையினால் பட்டயத்தை பிடித்து பெலிஸ்தரை வெட்டுகிறான். நாமும் சலித்து போனாலும் களைப்படைந்தாலும் சோர்வடைந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை விட்டுவிடக்கூடாது. கர்த்தருக்காக தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது
அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். நியாயாதிபதிகள் 8:4. எலையாசார் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ள மட்டும் பெலிஸ்தரை வெட்டுகிறான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பிக்கிறார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் செல்கிறார்கள். எலையாசாருக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். சிறு பயிறு நிறைந்த வயல் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போடுகிறான். அதனால் கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பிக்கிறார். ஆராரியன் என்னும் பெயருக்கு மலை தேசத்தான் என்று பொருள். இவர்கள் யூதாவில் உள்ள மலை தேசத்தில் வசிக்கிறவர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் 2 ஆராரியர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களின் விவரம் வருமாறு: சம்மா, அகியாம். பெலிஸ்தருக்கு முன்பாக இஸ்ரவேலர் எல்லோரும் ஓடிப்போனார்கள். சம்மா அந்த வயலில் தனியாக நின்று பெலிஸ்தரிடமிருந்து அதை காப்பாற்றுகிறான். கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பித்தார். பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணினாலும் கர்த்தரே ஜெயத்தை கொடுக்கிறவர். மனுஷர் முயற்சி பண்ணினாலும் கர்த்தரே அவர்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கிறவர். யுத்தம் கர்த்தருடையது, இரட்சிப்பும் கர்த்தருடையது. தாவீதின் இந்த 3 பராக்கிரமசாலியுடைய வீர சாகசங்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் 3 பேரும் தாவீதுக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள். 30 தலைவர்களுக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெவியிலே தாவீதிடத்தில் போயிருக்கிறார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்கிறது. தாவீது அரணான ஒரு இடத்திலே இருக்கிறார். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமிலே இருக்கிறது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றார். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் தாவீது அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று பானபலியாக ஊற்றி போட்டார். 30 தலைவர் என்பது தாவீதோடு கூட இருந்த 30 பராக்கிரமசாலிகளை குறிக்கும். தாவீது ராஜாவாக ஆவதற்கு முன்பு அதெல்லாம் கவியில் தங்கியிருந்தார். ரப்பாயின் பள்ளத்தாக்கு என்பது ராட்சதரின் பள்ளத்தாக்கு ஆகும். பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமிலே இருக்கிறது. தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவான போது பெலிஸ்தர் அவரை அழிப்பதற்காக வருகிறார்கள். அப்போது அவர்களின் தானயம் பெத்லகேமிலே இருக்கிறது. தாவீதின் பராக்கிரமசாலிகள் வனாந்திரத்திலும் அவரோடு கூடவே இருக்கிறார்கள். ஆகையினால் தாவீது அவர்களை அதிகமாய் நேசிக்கிறார். தாவீதின் பராக்கிரமசாலிகள் பெலிஸ்தருக்கு விரோதமாக தைரியமாய் யுத்தம் பண்ணி அவர்களை துரத்தி விடுகிறார்கள். இதனால் தாவீது அதெல்லாம் கெபியிலே பாதுகாப்பாய் தங்கியிருக்கிறார். பெலிஸ்தரால் இந்த கெபிக்கு அருகாமையில் வர முடியவில்லை. பெலிஸ்தருடைய தண்டு ரப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். தாவீதுக்கு அவருடைய பராக்கிரமசாலிகள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர் அரணான இடத்திலே இருக்கிறார். பெலிஸ்தரின் தானயமோ பெத்லகேமிலே இருக்கிறது. அவர்களால் தாவீதின் அரணுக்கு அருகாமையில் வர முடியவில்லை. தாவீதின் பராக்கிரமசாலிகள் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பெலிஸ்தர் பெத்லகேமிலே இருந்தாலும் அங்கேயும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகையினால் அவர்கள் பெத்லகேமிலும் தானியத்தை வைத்திருக்கிறார்கள். பெத்லகேமின் ஒலிமுக வாசலிலே ஒரு கிணறு இருக்கிறது. தாவீது இந்த கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவலாக இருக்கிறார். இது அறுவடை காலம், மழை பெய்யாத காலம். தாவீது தாகமாய் இருக்கிறார். பூமி உஷ்ணமாய் இருக்கிறது. தாவீதும் அவருடைய மனுஷரும் அதுல்லாம் கபியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்று தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீது தன்னுடைய விருப்பத்தை பராக்கிரமசாலிகளிடம் சொல்லுகிறார். தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய்
பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதின் இடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் தாவீது அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போடுகிறார். மூன்று பராக்கிரமசாலிகள் என்பவர்கள் அதீனா, இளையாசார், சம்மா ஆகியோர் ஆவர். இந்த மூவரும் தங்கள் பிராணனை எண்ணாமல் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். தாவீதோ அந்த தண்ணீரை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று பானபலியாக ஊற்றி போட்டார். இது தாவீதின் நல்ல சுபாவத்தை காண்பிக்கிறது. தன்னுடைய மனுஷரின் ஜீவனை பணயம் வைத்து தாவீது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள விரும்பவில்லை. தாவீது தன்னுடைய செய்கைக்காக மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் ஜபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தாவீது அந்த தண்ணீரை குடிக்க மனதில்லாதிருக்கிறார். தாவீது சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் இருந்து பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற தண்ணீரை குடித்திருக்கிறார். அப்போது அவருடைய தாகம் தீர்ந்திருக்கிறது. எந்த தண்ணீரை குடித்தாலும் தாவீதின் தாகம் தீரும். ஆனாலும் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்று தண்ணீரின் மேல் தாவீது ஆவலாய் இருக்கிறார். அந்த கிணற்றிலிருந்து என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று தாவீது கேட்ட உடனேயே அவருடைய மூன்று பராக்கிரமசாலிகளும் அந்த தண்ணீரை கொண்டு வர புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் போகும்போது பெலிஸ்தரின் பாளையத்தின் வழியாக போக வேண்டும். தாவீதின் பராக்கிரமசாலிகள் அவருக்காக எந்த ஆபத்தையும் சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். தாவீதின் மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து கொள்கிறார்கள். பெலிஸ்தர் இவர்களை பிடித்து கொன்று போடுவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனாலும் இந்த பராக்கிரமசாலிகள் துணிந்து போகிறார்கள். அவர்கள் பெத்லகேம் வரைக்கும் போய் அங்கே ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். தாவீதின் மூன்று பராக்கிரமசாலிகளும் பெத்லகேமுக்கு புறப்பட்டு போனபோது தாங்கள் அங்கே போவதை தாவீதுக்கு தெரிவிக்கவில்லை. அவர்கள் தாவீதுக்கு தெரியாமலேயே பெத்லகேமுக்கு போனார்கள். அங்கிருந்து வரும்போது அவர்கள் தாவீதுக்கு அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிறார்கள். பராக்கிரமசாலிகள் மூன்று பேரும் தங்கள் ராஜாவின் மீது அதிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள். ராஜாவுக்கு சேவை செய்வதே இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ராஜாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எத்தனை தடவைகளும் ஆபத்துக்களும் வந்தாலும் இவர்கள் அதையெல்லாம் சந்தித்து ராஜாவின் கட்டளையை நிறைவேற்றுகிறார்கள். கர்த்தர் நமக்கு ஊழிய பொறுப்புகளை கொடுக்கும்போது ஊழியத்தை செய்யாமல் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய கட்டளைக்கு உடனே கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீதின் பராக்கிரமசாலிகள் பெலிஸ்தரின் பாளையத்திற்கு பயப்படவில்லை. நாமும் சாத்தானுக்கும் அவனுடைய அந்தகார சேனைகளுக்கும் பயப்படாமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தாவீதின் மூன்று பராக்கிரமசாலிகளும் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஆனால் தாவீதோ அந்த தண்ணீரை குடிக்க மனதில்லாமல் இருக்கிறார். அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போடுகிறார். தாவீது பெத்லகேமின் கிணற்று தண்ணீர் மீது மதியீனமாய் ஆவல் கொண்டார். அவர் தன்னுடைய மதியீனத்தை புரிந்து கொள்கிறார். தாவீது தன்னுடைய தப்பிதத்திற்கு தன்னைத்தானே தண்டிக்கிறார். தன்னுடைய பராக்கிரமசாலிகள் கொண்டு வந்த தண்ணீரை குடிக்காமல் கர்த்தருக்கென்று ஊற்றி போடுகிறார். தாவீது கர்த்தருக்கு துதியையும் கனத்தையும் செலுத்துகிறார். தாவீதின் பராக்கிரமசாலிகள் கொண்டு வந்த தண்ணீர் அவருக்கு மிகவும் விசேஷமானது. அந்த தண்ணீர் மீது அவர் ஆவல் கொண்டிருந்தார். தாவீது அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனாலும் அவர் அதை குடிக்காமல் அந்த தண்ணீரை கர்த்தருக்கென்று பானபலியாக வார்த்து விடுகிறார். தாவீது பெத்லகேமின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டார் என்று இங்கு எழுதப்பட்டிருப்பதற்கு அவர் மேசியா கொடுக்கும் ஜீவ தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டார் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பார் என்று தாவீதுக்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேசியாவினிடத்தில் ஜீவ தண்ணீர் இருக்கிறது. பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றை பெத்லகேமிலே தானையும் போட்டிருக்கிற பெலிஸ்தரால் பாழாக்கவோ அழிக்கவோ முடியாது என்பது தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது.